வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழகத்தில் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு. பெரிதும் எதிர்பார்க்கப்படும் சசிகலாவின் வருகை சப்புன்னு நடந்து முடிந்திருக்கு. தற்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கும் சசிகலாவிற்கு தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டு இருக்கு. முழுவதும் குணமாகி அரசியலுக்கு வருவாங்களா இல்ல உடல்நலம் கருதி சூப்பர் ஸ்டார் மாதிரி பேக் அடிச்சிருவாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகி இருக்கு. சசிகலாவின் விடுதலையும் ஜெயலலிதாவின் நினைவிடம் திறப்பும் ஒரே நாளா நடந்து முடிஞ்சிருக்கு. இது அரசியல் வட்டாரங்கள் மத்தியில பல்வேறு வகையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கு. அது என்னங்க தெரிஞ்சுக்குவோம் இந்த காணொலியில. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு ரொம்பவும் தீவிரமா பல்வேறு விஷயங்கள் பண்ணாலும் தற்போது ஜெயலலிதாவின் நினைவிடத்தை 80 கோடி ரூபாய் மதிப்பில் திறந்தது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா வாழ்ந்த வேதா இல்லம் அரசுடமையாக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பல்வேறு வகையான எதிர்ப்புகள் இருந்தாலும் இது திறக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, உயர்கல்வி மன்ற வளாகம் தற்போது ஜெயலலிதா வளாகம்னு பெயர் சூட்டி 9 அடியில வெண்கல சிலையும் நிறுவி முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாரு. அங்கு பேசிய முதல்வர் பிப்ரவரி 24 ஜெயலலிதா பிறந்த நாள் என்று அரசு விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி அதிமுக கட்சி பல்வேறு வகையான விஷயங்கள் பண்ணாலும் எதிர்கட்சிகளும் பிற கட்சிகளும் கண்டனங்களும் எதிர்ப்புகளும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் அக்கறையா செய்யப்படுதா இல்ல அரசியலா செய்யப்படுதா அப்படிங்கறதும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. கிட்டத்தட்ட 4 வருடங்களா இல்லாத அளவிற்கு தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இவ்வாறான ஒவ்வொரு விஷயங்களும் செய்வது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு. இது எல்லாம் மக்கள் வரிப்பணத்துல தான் செய்யப்படுகிறது அப்படின்னு பல்வேறு வகையான எதிர்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. இதற்கிடையே எம்ஜிஆரின் பெயரை வைத்து அரசியல் செய்யும் அரசியல் கட்சிகள் தற்போது ஜெயலலிதாவின் பெயரையும் பயன்படுத்தி அரசியல் செய்ய நினைக்கிறாங்களா அப்படிங்கறதும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இது எல்லாம் எங்க போய் முடிய போகுதோ அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, ஜெயலலிதாவின் புகழ் போற்றும் நிகழ்வு அரசியலா இருக்கா இல்ல அக்கறையா நடக்குதா? இதற்கான பதில்கள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.